ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூல் கடைசி பரீட்சைன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பொண்ணுங்க எல்லாரும் ஸ்கூல் வாசலே வெயிட்டிங்க. எப்படியும் சீக்கிரமாக வந்துருங்க. எங்கேயும் போகல, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இங்கே வந்தேன். பக்காலா இருக்குது, ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டேன். நம்ம ஏரியாவில் மிஷினில் வாங்கியிருந்தோம்னா அந்த சைடு இந்த டீ மிஷின் டீ 2 ரியால் தான் வரும். இங்கே 3 ரியால் வாங்கிட்டார். இங்கே பக்காலா கிடையாதுனா இவர் கொஞ்சம் அதிக ரேட் வச்சுருக்கிறாரு. பக்காலம் உண்மையிலே இங்கே ஒரு பொட்டி கடை எதுவுமே இல்லை. இதில் ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு நல்லா சிம்பிளாக ஒரு வீட்டுக்குள்ளே சைட்லேயே சந்தில் விட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. உள்ளே இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், ஸ்கூல்கிட்டே நிற்கிறேன். ஓகே நண்பா, வாங்க இன்றைக்குள்ள ரொட்டீனை பார்ப்போம். இதுலேருந்து எடுத்துக்கிட்டு என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்னாச்சு? சும்மா ஸ்டார்ட் ஆக மாட்டேது. பிரேக் டைட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, இதுலேயே ஸ்டார்ட் ஆகுது மாதிரி. ஓகே நண்பா, டீ குடிக்கிறீங்களா? எல்லோரும் வாங்கலாம், டீ குடிப்போம். சும்மா இதுவும் மிஷின், அதே மிஷின் தான், 1 ரூபா கூட வச்சுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா, இன்றைக்குள்ள வீடியோவை பார்க்குறோம், வாங்க பாருங்க. எல்லாம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகவே இல்லை, எல்லா காரையும் வெயிட்டிங் பண்ணி இங்கேயே போட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஸ்கூல் வாசலே இன்னைக்குதா. நானும் இன்னைக்கு போகல, எல்லாம் சீக்கிரமாக வந்துடும் டக்கு டக்குன்னு. அதுலேருந்து 1 வாரம் லீவு, ஜாலி தான், நல்லா தூங்கலாம். காலையில் ஒரு 11-12 மணிக்கு தான் எந்திரிப்பேன். கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வரும், சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க, அப்படியே கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. கேர்ள்ஸ் ஸ்கூலில் வண்டி எல்லாம் இந்த கேட்டு வாசலில் நிற்கிறதோட மெயின் கேட்டு 1 நம்பர் இருக்கு, அந்த கேட்டில் தான் அதிகமாக நிற்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் உள்ளே. எங்கே ஏதாவது மிஸ் வர பசங்க அப்படியே ஏறும் கொஞ்சம் கொஞ்சமாக. வரேன், நானும் இதுக்குள்ளே போயிட்டு அங்கேயே நிறுத்தலாம், நிழலில் நிறுத்தலாம். வேணாம் இங்கே வந்து உக்க ஏத்தாப்புல வண்டியை போட்டோம்னா அழகாக இங்கே நிற்க போகிறோம் அப்படின்ட்டு நான் ஆப்போசிட்லேயே அப்படியே ஏறி மண் வழியாக வந்து 4 நம்பர் கேட்டு வாசலுக்கு வந்தாச்சு. இதான் மதரசாவோட 4 நம்பர் கேட்டு, இந்த வாசலை தான் வருங்க பொண்ணுங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே நிறுத்திட்டு உட்காந்தாச்சு. ஓகே நண்பா, அப்படியே ரொட்டீன் பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் போய் குளிக்கணும், எல்லாம் பண்ணணும். காலைல எழுந்திரிச்சதோடு அப்படியே வந்தாச்சு. ஓகே வாங்க பார்ப்போம் வீடியோவை. ஆயிரம்பா, ஸ்கூல்லேருந்து ஒரே ஒரு பிள்ளை வண்டி தான் கூட்டிகிட்டு வந்தேன். மெக்டோனல்ஸில் பர்கர் வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு பர்கர் பத்தாத்து பெப்சி வேணாண்டாச்சு, ஓசியில் வருது, அதையே சாப்பிட்ற வேண்டிய தான். அப்படியே சாப்பிட்டுட்டு கஃபீல் இப்போ தான் ஃபோன் அடித்தார், ஏர்போர்ட்டுக்கு மறுபடியும் இப்போ போகணுமா, தலைவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடணும், சீக்கிரம் வாண்டார். முடிஞ்சு பர்கரை வாங்கிட்டு கிளம்புவோம். பர்கர் வந்ததோடு சாப்பிட்டுக்கிட்டு கஃபியில் போய் விட்டுட்டு அப்படியே இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா நண்பா, வாங்க பர்கர் கிடைக்கட்டும். பர்கர் வந்துக்கிட்டு இருக்கு, பில்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணு. ஓகே வந்துக்கிட்டு அடுத்த விண்டோவில் போய் அந்த விண்டோவில் போய் வாங்கணும். நம்ம பொண்ணு ஒரு கீசு பத்தா தேசு, ஒரு பர்கரு வந்து கொடுத்தாச்சு. வச்சுருக்கேன், என்ன சாப்பிடல, சாப்பிட்ணும். வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுனால சூடாக இருக்குது. பத்தா தோசு ஒரு பீஸ் உங்களுக்காண்டி சாப்பிட்றேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மெக்டோனல்ஸ் பத்தா தோசு. ஓ அரபியில் சொல்லிட்டேன் நான் பத்தா தோசு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கரெக்டாக சொன்னா இங்கிலீஷில், தமிழில் சொல்லணும்னா உருளைக்கிழங்கு பொரித்தல் அப்படி சொல்லாமா இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு தெரியலையே. ஓகே டேஸ்ட்டு, அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு. ஓகே நண்பா, சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவோம். கஃபீல் உடனே இறங்குறாரான்னு பார்ப்போம், இல்லைனா இதை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான் பத்தா தோசையும் பர்கரையும். ஓகே கால் பண்ணிட்டேன் நிறையா,
பர்கர். இதெல்லாம் ஊத்த மாட்டேன், பிடிக்காது. சாதா பர்கர் தான், ஸ்பெஷல் பர்கர் வேணான்ட்டேன். எனக்கு பிடிச்சது இந்த பட்டர் தோசை தான், சிப்ஸு. பெப்சி சுத்தமாக குடிக்க மாட்டேன். மதியானம் பிரியாணி சாப்பிட்டு கூட என்னைக்காவது ஆசைப்பட்டு யாராவது கொடுத்தா வாங்கினா பெப்சி கொக்கோ கோலா பிடிக்காது, டீ தான். ஓகே நண்பா, பர்கர் நல்லா இருக்கு. வண்டி கிளம்பிடுச்சு, சிக்னல் ஓப்பன். இந்தோனேஷியிலேருந்து அவ்வளோ பேர் உமரா செஞ்சுட்டு போகிறாங்களா என்னன்னு தெரில. எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, ஏர்போர்ட்டில் வந்து கஃபியில் கூட வந்தேன். இதான் நம்ம ஏர்போர்ட் அவுட்டரில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது. வெளியூருக்கு இங்கேருந்து போகிறவங்கள மேலே விடணும், அதே கீழே போனோம்னா பிக்கப் பண்ணுறதுக்கு போகணும் ஆளுங்க வரவங்கள. இதான் ஏர்போர்ட்டில் போகிற ரூட்டு. ஃபர்தர் இந்த இவங்கெல்லாம் கஃபியில், அதாவது இன்றைக்கி ரியாத்து போகிறாரு போல இருக்கு. உடனே வர மாதிரி போகிறாரு. சாயந்தரம் வந்துடும், எந்த இது இதுவுமே எடுக்கலை. எப்போ போனாலும் ரெண்டு பேக்கை எடுத்துகிட்டு போவார், எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி சாயந்தரம் வந்துடும் ஜலீல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜலீல் தான் கூப்பிடுவாங்க என்னங்க. இதான் நம்ம ஏர்போர்ட்லேருந்து அவுட்டர் ஆகிறோம். அப்படியே இதில் போனால் இந்த சைடும் போய் பார்க்கிங் போகிறதுக்கு, கீழே போகிறதுக்கு போகலாம். மேலே ஒன்லி ட்ராப் ஒன்றி தான், பிக்கப் கிடையாது. டக்குன்னு போலீஸ்காரங்க பார்த்தா ஃபைன் போடுவாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும். புரியுதுங்களா? இந்த சைடு பார்க்க முடியாமல் ஃப்ளைட்லாம் இருக்கும், தகரம் வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக அதில் ஃப்ளைட் நிற்கிறது கொஞ்சம் லாங்கில் தெரியும், காட்ட முடியாது. போலீஸ் வண்டி வர முன்னாடி போகுது. மாஷல்லா, ஏர்போர்ட்டில் கஃபியில் விட்டாச்சு, கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம் சரிங்களா? இன்னைக்குள்ள ருட்டீனை பார்ப்போம். நீங்கள் தான் சொல்லணும், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹாப்பி? இன்றைக்கி என்ன தெரியுமா, நேற்று அவ்வளோ கோபமாக நம்ம பேசி இன்றைக்கி கஃபில்கிட்ட சொல்லிட்டேன், நான் உன் மேலே கோபமாக இருக்கேன், நீ சம்பளம் 2200 சொன்னேன், தரவில்லைன்னு டைரெக்டாக ஓப்பனாகவே சொன்னேன் கஃபில்கிட்ட, நான் ஜெல்லாம் கோபமாக இருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் மறந்துட்டேன் இன்றைக்கி தந்துடுறேன்னு சொல்லி இப்போ தான் பணத்தை போட்டு விட்டார் தலைவர். 200 பணத்தை போட்டார், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். 2200 சம்பளம் கிடச்சிருச்சு. இன்றைக்கி சம்பளத்தையும் எடுத்து மிஷின்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். போன மாதம் எனக்கு அவ்வளோ பாக்கி இதில் 1800 கிட்ட, நான் 70,000 போன மாதம் பணம் அனுப்புனேன். 1500 தான் பணத்தை கொடுத்தேன் ஃப்ரெண்டுகிட்ட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி கொடுக்கணும் பணம், அதை கொடுத்துட்டு இந்த மாதம் கணக்கு பண்ணி எக்ஸ்ட்ராவாக அனுப்பணும். இந்த மாதம் 40,000 அனுப்பணும், துணியெலாம் எடுக்கணும், நோம்புலாம் வரப்போகுது, அதுக்கெலாம் செய்ய வேண்டியது இருக்குது கடமைகள். நான் என் கஷ்டத்தை தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் காசு கேட்கணுங்கிற எண்ணத்தில் சொல்லலை. எதுவும் என்ன தப்பாக நினச்சிடாங்க, நான் வீடு கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நெருக்கடியாக போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் ஃப்ரீயாக இருப்பேன், அலகம்தலா காசு பணம் கடன் இல்லாமல் ஓடுது வாழ்க்கை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேமரா வருது, நான் கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, எதுவும் காசு குறை சொல்லி உங்கள்கிட்ட என்னோடய கஷ்டத்தை சொல்லி கேட்கணுங்கிற எண்ணத்தில் நான் சொல்லலை. இந்த மாதிரி வீடு கட்டுற போது ரொம்ப சிரமமாக போகுது. நான் இதுக்கு முன்னாலாம் ஊருக்கு அடிக்கடி போவேன், ஜாலியாக செலவு பண்ணுவேன். இந்த வீடு கட்டினதுலேருந்து ஊருக்கு இந்த மாதம் கூட நோன்புக்கெலாம் நேரம் லீவு கிடச்சா போகிற மாதிரி தான் பிளானு. ஏன்னா சாதா டைம் ஆகிடுச்சு, கொரோனாவில் தான் 3 இங்கே மாட்டிகிட்டு கிடந்தோம். இப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம போகணும்னு நினச்சா போகலாம். ஆனால் போக மனசு வரல, ஏன்னா பணம் இல்லாதனால கையில். இன்ஷால்லா துவைச்சிங்க, நல்லபடியாக எல்லாம் சரியாகணுன்ட்டு, எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் ஈஸியாக முடியணுன்ட்டு துவைச்சிருந்தாலே போது மக்கள். மற்றவங்க மாதிரி நெட்டு போட காசு இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்மள்ட்ட கஞ்சத்தனமே கிடையாது, நல்லா சாப்பிட்றோம், நல்லா பறக்கத்தான் இருக்கிறோம், எந்த செலவும் அதனால் குறைக்கலை.
இது பண்ணல. ஹோட்டலில் எப்போதும் நைட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றோம், மதியானம் ரூமில் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றோம். என்ன முன்னாடியோட கொஞ்சம் ஆடம்பரமாக ஜூஸு அது இதுன்னு நிறையா வாங்கி குடிப்போம், அங்கங்கே போவோம் பசங்களோட. இப்போ அந்த ஆடம்பரத்தை கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டேன், கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணுவோமேன்ட்டு. எவன் ஒரு மனிதன் காசை செலவு பண்ணாமல் சிக்கனமாக ரொம்ப சேர்க்குறானோ அவனுக்கு பறக்கத்து இருக்காது, அதாவது பணம் காசு சேராது. நீங்கள் இறக்க இறக்க தான் உங்களுக்கு ஊறும். அதான் அதாவது நம்ம இதில் ஒரு வசனமே இருக்கு, தர்மம் செய்கிறதுனால ஒருபோதும் உங்கள் செல்வத்திலேருந்தும் குறைவது இல்லைன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது நீங்கள் எவ்வளவு எடுத்து ஏழை மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறீங்களோ அதனால் உங்கள் சொத்துலேருந்தோ உங்கள் பணம் சேர்றதுலேருந்தோ நட்டமாக போகிறதில்லை. நீங்கள் இது தனியாக செய்கிற சேவையை செய்யுங்க, அது தனியாக வந்து உங்களுக்கு அந்த பணம் உங்கள் பணம் உங்களுக்குன்னு வந்து சேரும். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. என்ன உங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுனதில்ல, மேலே கேமராவில் கையில் வச்சுருக்கேன் ஃபோனை, வீடியோ இது எடுத்துருக்குமா என்னென்னு சரியாக தெரியல, மறுபடியும் பேசிக்கிட்டு இன்ட்ரெஸ்டில் வந்துட்டேன். ஓகே, சம்பளத்தான் 2200 ரூபாய்க்கு உள்ள சம்பளம் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 200 ரூபாய் எடுத்துகிட்டு பாக்கி பணத்தை கடனை கொடுத்துட்டு பாக்கிக்கு அனுப்பணும், 40,000 அனுப்பணும். கடன் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுகிட்ட, அவர் போடுவோப்பில் அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்குவோப்பில், அதாவது பணம் அது சொல்ல முடியல, இல்லை வெளியில் சொல்லக்கூடாது, ரொட்டேட் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட. ஓகே நண்பா, இன்னொரு டியூட்டியில் ஸ்டார்ட் ஆகும் போது கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஹாய் நண்பர்களே, இப்போ எங்கே போனோம்னா கஃபீல் மணி 8 மணி ஆகுது, 7:20 தான் ஆகுது. காலைல கவுண்ட்டு போய் கஃபீல் ஏர்போர்ட்டில் விட்டேன்ல, திருப்பி கூப்பிட்டுருக்காரு, போகிறேன். காலையில் என்ன சொன்னார்னா, நான் ஒரு வேலையாக போகிறேன், அந்த வேலை சக்ஸஸ் ஆச்சுன்னா உடனே திருப்பி இன்றைக்கி சாயந்தரமே நான் வருவேன், அது மாதிரி தான் நான் போகிறேன் பிளானில், நீ துவா செய், நான் உனக்கு 1000 ரியால் பணம் தரேன் அப்படின்றக்காரு. இப்போ கூப்பிட்ருக்காரு, என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, 1000 ரூபா எதுவும் பணம் கொடுப்பாரா இல்லையான்னு தெரில, ஒரே இதில் தான் போயிட்டுருக்கேன். காலையில் நான் சொன்னேன்னா இந்த மாதிரி நான் கோவமாயிட்டேன், நீ சம்பளம் தரல, அதனால் நான் கோச்சிட்டேன், உடனே சென்ட் பண்ணிட்டார் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு எப்போதும் தர சம்பளத்தை நீ கரெக்டாக கொடுத்துடணும், அதை மெயின் செட்டில் வச்சுருக்கேன், நீ அதை கரெக்டாக கொடுத்துடணும், நான் மறந்துட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உடனே ஃபோனில் உட்காந்து அனுப்பி விட்டார், கார பணம் வந்துருச்சு. இப்போ மேட்ரு என்னென்னா, இப்போது நான் துவா செய்ய நான் 1000 ரூபா உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அல்லாவத்தான் அறிவான். 1000 ரியல்னால் 20,000 ரூபா ஊர் கேசுக்கு வந்துச்சுன்னா எனக்கு இருக்கிற டைட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ, நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க என்ன ஆகுதுன்னு. ஏர்போர்ட்டு போயிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் தான் அடிக்கிறாரு ஃபோனு. ஹலோ, எத்தனை தாய் மிஸ்டர்? ஓகே தாய், 4 kg அளத்துல கேஜி 4. ஆ ஓகே ஓகே, இந்த ஸ்தன் நான் அழகின் சாராயிரா ஷாரா ஓகே கம்சா தி கேஜி அளத்தோல். ஓகே ஓகே, கஃபீல் தான் கீழே பார்க்கிங்லாம் போத, மேலே வந்துட்டு பொட்டியே இல்லை சர்ட்டு, நான் மேலே ஏறிடுறேன் அப்படியே வந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் வரேன்னு சொல்லிட்டேன், எப்போதும் கீழே வா ரிலாக்ஸாக வருவார், மேலே வாங்குறாரு. இதுலேயே சந்தேகமாக இருக்குது, பணம் கிடைக்குமா கிடைக்காதா? அல்லா நீ தாண்டா உதவி பண்ணும், ஒரு ஒரு இது தானே. என்ன தான் கஃபீல திட்டினாலும் கொண்டாலும் இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை புரியாத ஒரு ஒரு பாசம் வந்துடுது. ஆனால் நான் என் கஃபீல நான் வெறுக்கலாம் இல்லை, நல்ல கஃபீல் தான். நாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு சம்பளத்தை ஒரு விஷயமா நம்ம மைண்டில் வச்சுருக்கோன்னா அதை நீ ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி சில நேரத்தில் கொடுக்காமல் போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ தரது காசு உன்னோட மேல் மிச்சமாக இருக்கிறத நினச்சி நீ தர, மறுபடி நீ எனக்கு சம்பளத்தில் குறைக்கக்கூடாது, அதுதான் கான்செப்ட். அது என்னோடய சம்பளம் எப்போதும் எனக்கு கிடைக்கிற ஹக்கு, அதை கரெக்டாக கொடுத்துடணும். மற்றபடி நீ அதிகமாக தரது நான் உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நீ தர, அதுக்கு நான் சம்பளத்தில் குறைச்சிடக்கூடாதுல, அந்த ஒரு இது தான். நான் கஃபீல குறை சொல்லணும்னு நான் நேற்று பேசலை, ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் சில நேரங்களில் தப்பு பண்ணும்போது மனசனுக்கு டென்ஷன் ஆகி பேசிட்டேன், எல்லோரும் மன்னிச்சிங்க அவனை பேசுனதுக்கு. திருப்பி இந்த மாதிரி சில நேரத்தில் திட்டம் போதும் பேசுகிறது தான், ஏன்னா இந்த சீனல் ஓப்பன் ஆகிடுச்சி, கண்டிப்பாக ஏர்போர்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ரிட்டர்ன் வரும்போது. ஹாய் நண்பா, கஃபீல இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், காலையில் கொண்டு போய் விட்டுருந்தேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் கூப்பிட்டு வந்தேன், காலைல ஒரு வேலை முடிச்சுட்டு வந்தால்
ஒரு 1000 ரியால் பணம் தருவேன் அப்படின்ற இருக்கோ எல்லா விஷயத்தையும் பேசி வச்சுருந்தது எல்லாம் பார்த்தோம்ல. ஆனால் பணம் வரல. நான் உனக்கு நீ நம்மள்ட்ட தானே வேலை பார்க்குறேன் இன்ஷா நான் தரேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக போகிறார். போன வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சான். ஒரு ரோலு என்ன வச்சு ரோலக்ஸ் வாட்சி ஒரு பாக்ஸு நல்லா பச்சை கலரில் நல்லா பெருசாக பாக்ஸு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. கஃபீல் ஒன்று வீடியோ எடுக்கிறனால ஒன்றும் சொல்ல மாட்டாப்புல. ரோலக்ஸ் வாட்சி எவ்வளோ இருக்கும் பாபா அப்படின்னா ஒரு 30,000 ரியாலாவது இருக்கும். அதிகா கிடச்சிச்சு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் இந்த வாட்சி வேணுன்னேன் அங்கே போன இடத்துக்கு. ஒரு 7 வாட்சி இதே மாதிரி 7 பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ரோலக்ஸ் வாட்சி ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லியிருப்பேன். அவர் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் கொஞ்சம் டல்லாக தெரியுது. பாக்ஸு பார்த்தா வாட்சை பார்த்தா சும்மா மின்னுது. சரியான வாட்சி. வீடியோ எடுக்க சான்சஸ் இல்லை நமக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு. அருமையான வாட்சி. ஓகே நண்பா சரி பார்ப்போம். பணம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். கொடுக்கல. பணம் வரல. சும்மா காலைல சொல்லிட்டு போயிட்டாரு. எதுவும் அவர் மனசில் இருக்கா என்ன இல்லையான்னு தெரில. இருந்தாலும் ஓகே அவர் சொன்ன வகையில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். கிடைக்கல ஒன்றும் பிரச்சனை அழுகுந்துடலாம். ஓகே பார்ப்போம் அடுத்தது தராறான் தந்தா. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே நண்பா பாய். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட.